ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிங்கப்பூருக்கு இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு தான் பார்க்க போகிறீங்க. வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 90 kgs வரைக்கும் இருந்ததுங்க. நான் டைரெக்டாக பெட்டியவே ஓப்பன் பண்ணிடுறேன். ட்ராவல் வ்ளாக்லாம் நான் எதுவுமே எடுக்கலைங்க. ஸோ அதனால் என்னென்னலாம் வாங்கலன்னு ஒன்று ஒன்று காட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பெட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இருந்தது. நாங்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு இந்த தாவத் ப்ராண்ட்லேயே ஒரு 2 வாங்கிட்டாங்க 2 kgs கிட்ட. இந்த பிளேட்டு நம்ம யூடியூப்க்கு தேவைப்படும். ரிலையன்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். 1+1 ஆஃபர், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வாழை இலை பிளேட். அடுத்ததா பாத்தீங்கன்னா அமேசான்ல இந்த ஆயில் கேன் வாங்கியிருந்தேன். 1 liter பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே புது வீட்டுக்குன்னு தான் வாங்கினேன். சரி, இங்கே என்கிட்ட கேன் இல்லை, அதனால இங்கே எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்புறம் உதயமில் தோரம் பருப்பு வாங்கியிருந்தேன். இது வந்து மிக்சர் ஒரு பேக்கெட் இருந்துச்சு. சரி, எது எது கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் உள்ளே போட்டுறது பெட்டிக்குள்ளே. இதுவும் யூடியூப் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். 1 get 1 ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு. குட்டி குட்டி கப்ஸ், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு காட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்மி விலையில தான் இருந்தது, பட் இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்தேன். 4 cups வாங்கியிருந்தேன். 1 month மளிகை ஜாமானே வாங்க மாட்டேங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இங்கே ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன். இது மிளகு, என் பையனோட டைஜான்சர் கூட இடம் இல்லைன்னு இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் பாருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்துடுவேங்க. நான் குட்டி குட்டி பாக்கெட்ஸாக 2 எடுப்பேன், இல்லைன்னா 100 grams அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிடுவேன். சோம்பு, கடுகு எல்லாமே மோஸ்ட்லி நான் ரிலையன்ஸ்லேயே ஷாப் பண்ணிட்டேன். இது வந்து ஊர்லேருந்து டேடி அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மஸ்கோத் அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் நார்மலாக எல்லாம் கொண்டு வரது தான். இது வந்து கொட்டைக்கடலை, இது ஊர்லேருந்து அம்மா மாவு கொடுத்துருந்தாங்க, இடியாப்ப மாவு. இது வந்து இந்த உடச்ச கடலை. தனியாத்தூள், அப்புறம் சீரகத்தூள் வாங்கியிருந்தேன். சரி, நோம்புக்கு தேவைப்படும் இரானி பிளாக் டேட்ஸ்னு போட்டிருந்தது, ட்ரை டேட்ஸு, இது 1 bottle வாங்கியிருந்தேன். அப்புறம் இது மசாலாத்தூள், நம்மளோட சேனலில் கூட ரெசிபி இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் புளி, இது வீட்டில் காய்ச்ச புளி, அம்மாவே கொடுத்துருந்தாங்க க்ளீன் பண்ணி. இது வந்து மிளகுத்தூள். வெந்தயம், இது பார்த்தீங்கன்னா டயட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு இந்த ராஜ்மா ஒன்று வாங்கியிருந்தேன், சுண்டல் மாதிரி செய்யலான்ட்டு. அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சக்தி நார்மல் மிளகாத்தூளும் வாங்கியிருந்தேன். இந்த நாகா சுஜி ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால ரவா வாங்கியிருந்தேன். என் பையன் சம்டைம்ஸ் கேசரி கேட்பான். சரி, 200 grams தனித்தனியாக குட்டி குட்டி பேக்கெட்டாக வாங்கியிருந்தேன். ஃபார்ச்சூன்லேயே ரவா இருந்துச்சு, ஸோ ரவா 1/2 kilo கிட்டே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் சுகர், இது பார்த்திங்கன்னா இந்த கரண்டி நல்லாயிருக்கு, இந்த எண்ணெய் கரண்டி 79 போட்டிருந்துச்சு. சரின்னு எடுத்தேன். ரொம்ப நல்ல வெயிட்டாக நல்லா இருந்துச்சு. ரிலையன்ஸில் தான் வாங்கினேன், ஹோம் ஒன் ப்ராண்டு. இதுவும் டேடி வந்து, இது தூத்துக்குடி மேக்ரோன்ஸ், இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்களுக்கெலாம். இந்த ஞானம் பேக்கரியில் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த இது. ஸோ அது எனக்கு 1/4 kilo வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது அப்படியே பிரிக்காமல் கொடுத்து அமிச்சாங்க, நீ எடுத்துகிட்டு போ சிங்கப்பூருக்குன்னு. உண்மையில ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டோம். அடுத்த பெட்டி, 1 பெட்டியுமே 25 kilo வந்துருச்சுங்க வெயிட்டு. இது வந்து சாப்பிங் போர்டு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரிலையன்ஸில் வாங்கினேன். டெக்கரேட்டிவ் சாப்பிங் போர்டுன்னு போட்டிருந்துச்சு. 250 rupees வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆஃபர் போக, பட் நல்லா இருந்துச்சு அந்த கலர் பார்க்கறதுக்கு. என் பையனுக்கு ஓரியோ பிஸ்கெட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு 1 spider-man ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப் போலுன்னு இருந்துச்சு, இதோ ஒன்று வாங்கியிருந்தேன். சுகர் பேக்கெட் ரிலையன்ஸில் 9 rupees கொடுத்தா 2 kg தரேன்னு சொல்லியிருந்தாங்க 1 kiloக்கு. ஸோ அது வாங்கி வாங்கி சுகராக என் பெட்டிக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கேன். அது வச்சது கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுறதுக்கு வேணும்னு ஆசீர்வாத் மாவு 1/2 kilo வாங்கியிருந்தேன். நிறைய எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் நமக்கு லக்கேஜ் கம்மின்றதுனால இவ்வளோ தான் கொண்டு வர முடிஞ்சிது. அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு 1-2 brush. அதுக்கப்புறம் இந்த பேன் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி வாங்க, நான்ஸ்டிக் தான், நல்ல வெயிட்டாக நல்லா இருந்தது. 399 தான் போட்டிருந்தாங்க ஆஃபர் போக. சரி, மீன் குழம்பு இல்லை ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வேணும்னு வாங்கியிருந்தேன். இது வந்து அத்திப்பழங்க, இது கிஸ்மிஸ்ஸு, இது 1 hot box வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம், ஸோ இங்கே கிடைக்கிறது இல்லை, அதனால் அதை அங்கேருந்து கொண்டு வந்தேன். இது சும்மா கிச்சன் டவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 Indian மேகி பேக்கெட் ஒன்று. அதுக்கப்புறம் இது என் பையனோட டைனாசஸ்ஸு. இன்றைக்காச்சும் குலாப் ஜாமுன் செய்யலான்ட்டு குலாப் ஜாமுன் பேக்கும் வாங்கியிருந்தேன், இதுவும் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்து. அதுக்கப்புறம் 1 mat வாங்கியிருந்தேன், இதுவும் ரிலையன்ஸில் தான் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் என்ட்ரன்ஸ்க்கு போடலாம் நல்லா சாஃப்டாக பார்த்து. 199 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது என் பையனுக்கு கிட்ஸ் பேஸ்ட்டு, இது ஒன்று ட்ராவல் செட்டு மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன், எங்கேயாச்சும் போகும்போது எடுத்துகிட்டு போகலான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் பிஸ்கெட்ஸு. இந்த பிஸ்கெட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் அடிக்ட், எங்கள் ஹஸ்பண்டும் சரி எங்கள் பையனும் சரி காலையில் டீ குடிக்க கேட்பாங்க, அதனால் இங்கே விலை கொடுத்து வாங்க முடியலன்னு பிஸ்கெட் பாக்கெட்டாக 2, 3, 4 வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்டி முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த பெட்டி தவாச்சு, கிரேட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் சக்ரா கோல்டு டீ பவுடரு, காலையிலையும் சாயந்தரமும் எங்கள் வீட்டில் டீ தான் குடிப்பாங்க, ஸோ அதனால 1 kg டீ பவுடர் வாங்கிட்டோம். இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வாங்கினா ஜிம் டவல், அதுக்கப்புறம் கேஷ்யூஸு, 1 spider-man பாக்ஸு, என் பையனுக்காக பென்சில் பாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்லேயே இட்லி மிளகாய் பொடி திரிச்சு கொடுத்துருந்தாங்க, ஸோ அதுதான் இது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் காய்கறி தான் வாங்கிட்டு வந்தேன். பச்சரிசி,
பேக்கெட்டை. ஏன்னா இங்கே வந்தோடனே ஸ்ட்ராலரை தள்ளிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்க முடியாதுன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பாத்திரம் தேய்க்கிற அந்த ஸ்க்ரப்பரை, இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், இது வந்து அந்த கோல்டன் கலர் ஸ்பூன் மாதிரி வாங்கியிருந்தேன் செட்டு. டெசர்ட் ஸ்பூனு, கொஞ்சம் தக்காளி எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்கள் டேடி. ஒரு ஒரு கிலோ தக்காளி வாங்கியிருந்தேன். இதெல்லாம் இங்கேயே கிடைக்குது, எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு நினைக்கலாம். வந்ததும் வராதுமா இந்த ஸ்ட்ராலரை தள்ளிட்டு யாருங்க ஷாப்பிங் பண்ணுறது? அதுக்காக தான் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமையலும் செஞ்சுக்கலான்ட்டு. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே காய்கறி ரொம்பவே ஜாஸ்தியாக, அதனால் ஒரு பெட்டி ஃபுல்லாக நான் காய்கறி அரிக்கிட்டேன். சரி, வந்தோடனே தேவையில்லை வெங்காயம் தக்காளி, அதனால் ஒரு வெங்காயம் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கிட்டேன். டேடி வந்து ஒரு 3 kgலாம் வாங்கி வச்சுருந்தாங்க, எனக்கு அவ்வளோலாம் வேணான்ட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு துண்டு கோஸு, இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நிறைய திங்ஸு ஜாஸ்தியாகுது, லக்கேஜ் ஜாஸ்தியாகுது, நான் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன். இது ஒரு சொரக்காய், ஒரு காலிஃப்ளவர். இங்கே ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கணுன்னா மினிமம் $2, ஒரு 120 rupees வந்துடும். ஸோ அங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 rupees முடிஞ்சிடும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா மளிகை சாப்பாடை விட காய்கறி தான் நம்ம இந்தியாவில் சீப்பு. ஸோ எல்லாமே இந்த ப்ரௌன் கவரில் போட்டு ரிலையன்ஸில் கிளம்புற அன்னைக்கு காலையில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் நைட் ஃப்ளைட்டு. கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் இது பீன்ஸு, இது ஒரு ஒரே ஒரு பீட்ரூட்டு. இது வந்து இட்லி அரிசின்னு நினைக்கிறேன், லைட்டாக உடஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்தோடனே இட்லி அரிசியெல்லாம் இந்த டப்பாங்களில் கொட்டி வச்சுட்டேன் கண்டெய்னர்ஸில். எப்போதும் ரேப் சுற்றுவேன், இந்த வாட்டி அது மறந்துட்டேன். அதனால் டைமே இல்லை, லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷாப்பிங் ஷாப்பிங் பேக்கிங் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது கத்திரிக்காய், இது கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் கொடுத்துருந்தாங்க. டீ போடுறதுக்கு இஞ்சி தேவையில்ல, அதனால் ஓரளவு எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இந்த பெட்டியும் முடிஞ்சிருச்சு. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு காட்டின பெட்டியோட அடுத்த சைடுங்க, அது காட்டாமல் விட்டுட்டேன். கொஞ்சம் சோயா சங்க்ஸ் வாங்கியிருந்தேன், அப்புறம் இந்த ஆப்பம் இடியாப்பம் பத்திரி செய்கிற அந்த மாவு பாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நோம்புக்காக பேரிச்சம்பழமும் வாங்கியிருந்தேன். அணில் சேமியா சேமியா பிரியாணிலாம் செய்யலான்ட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் உதயம் உளுத்தப்பருப்பு ஒரு 1/2 kg பேக்கெட் மட்டும் எடுத்திருந்தேன். அப்புறம் காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு தேவைப்படும்ட்டு. அதுக்கப்புறம் புலாவு பாஸ்மதி ரைஸ்ன்னு வாங்கியிருந்தேன் தாவத் பிராண்டு. இந்த கேக் மிக்ஸியை பையன் பார்த்தோன்னே எடுத்து போட்டுட்டான், சரி நான் அது ஒன்று. இது பூக்கட்டு நூல், இது பார்த்தீங்கன்னா கடலை மாவு. அப்புறம் இது நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகரு, இதுவுமே ப்ரௌன் சுகர் தான், ஆர்கானிக் ப்ரௌன் சுகரு. இது வந்து கின்னுவான்னு சொல்கிறோம்ல அந்த இதுங்க, நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கெலாம் கிச்சடி அந்த மாதிரிலாம் செய்வோம் பாருங்கள், அதுதான் இந்தியா கேட்டில் போட்டிருக்காங்க, சரி ட்ரை பண்ணலான்னு வாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோக்கனட் ஆயில், செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில், இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு கேரளா யூடியூபர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், நான் வந்தோடனே எடுத்து வச்சுட்டேன். சரி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக காட்டுறேன். இது வந்து நெய்யும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆவி நெய் யூஸ் பண்ணுவேன் 1 kg. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதுதான், தேங்காய் வந்து நம்ம முழுசாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க, அதனால துருவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து எனக்கு பேஸ்ட்டாக வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ எங்கள் அம்மாவும் டேடியும் தோலெல்லாம் உரிச்சிட்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி கொடுத்துட்டாங்க, நான் அரைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டேன். தேங்காய் வந்து நல்லா 2 தேங்காய் உடச்சி பூ மாதிரி துருவி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடணும், ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் நல்லா வரும், கெட்டே போகாது. நம்ம ஒரு 3.5 hours தானே ட்ராவல், ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த 2 தான் மெயின் ஐட்டம், இங்கே வந்து இஞ்சி பூண்டு உரிக்கிற வேலை இல்லை. ஸோ இதுதாங்க நான் கொண்டு வந்த திங்ஸு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விளாகில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.